துவாபர யுகத்தில் யாதவ சிம்மம், இதோ இந்த கலியுகத்தில் வேங்கட கோவிந்தராஜ சிம்மமாக இன்று வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மூன்றாவது நாளான இன்று அந்த பகவான் இதோ சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த வாகன சேவையை தரிசித்து திரு வெங்கடமுடையானின் திருவருளை பெற பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். பக்தர்களே, இதோ அந்த மூன்றாம் நாளான இன்று அந்த பகவான் கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் திருப்பதி நகரத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அந்த சிம்ம வாகனத்திலே அற்புதமாக காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். கோவிந்தா கோவிந்தா. ருக்மிணி பிராட்டியுடன் இதயம் கவர்ந்த அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம் என்று அறிந்தோம் அல்லவா. ஸ்ரீராம அவதாரத்தில் கூட மாரிஷன் ராமனை நரசிம்மா என்று அழைக்கின்றாராம். ஆஞ்சநேயரும் இலங்கையில் சீதா தேவியிடம், அம்மா நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என என் முதுகில் ஏறி ராமன் வருவான் என்று நரசிம்மரை போல் வருவான் என்று கூறுகிறாராம். மகாபாரத சாரமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயும் விஸ்வ சப்தத்தினாலே விஸ்வை என்று ஸ்ரீ நரசிம்மரை காட்டுகிறார். யோகோ யோக விதாம் நேத்த பிரதான புருஷேஸ்வரஹா நாரசிம்மவப்பு ஸ்ரீமன் கேசவ புருஷ்தோத்தமகா. அதே போன்ற முடிவிலும் இந்த நகங்களையே ஆயுதமாக கொண்ட அந்த நரசிம்மனையே இந்த கடைசி ஸ்லோகம் கூறுகிறது. பக்தர்களே, இந்த கலியுகத்தில் ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணத்தில் ஒரு காட்சி. தாயார் மணவரையில் மணக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லா உணவு வகைகளும் ருச்சி ருச்சியாக தயாராகிவிட்டது, நிரம்பிவிட்டது. ரிஷிகள் உணவுக்காக காத்து இருக்கிறார். உணவை யாருக்கு முதலில் நிவேதனம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது ஸ்ரீனிவாசனிடமே வந்து கேட்கிறார்களாம். அஹோபில்லம் க்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிறகு உணவை அனைவருக்கும் விநியோகம் பண்ண வேண்டும் என்றாராம் ஸ்ரீனிவாச பெருமாள். இவ்வாறாக ராமனாலும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளாகவும் வணங்கப்பட்டவர் என்பதாலே நரசிம்மரை பெரிய பெரிய பெருமாள் என்று அழைக்கிறோம். பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பாடும்போது அந்நியம் போதில் அறிவுரையாகி அரியை அழைத்தவனே என்று பாடினான். அந்த அவதார சமயத்தில் அவர் உக்ரமூர்த்தியாக இருந்ததால் யாரும் அருகே போய் பல்லாண்டு பாட முடியவில்லையாம். அந்த குறைகளை தீர பிற்காலத்தில் பாடினார் பெரிய ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரும் அகோபில்லம் க்ஷேத்திரத்தில் அந்த எம்பெருமானின் அழகை பாடும்போது சொல்வதை கேளுங்கள், அங்கே சிம்மங்கள் எல்லாம் யானையை அடித்து அடித்து கொன்றுவிட்டு அந்த தந்தங்களை பகைப்படுத்தி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நரசிம்மரின் திருவடியில் இட்டு ஓம் நரசிம்மாயை நமஹா ஓம் நரசிம்மாயை நமஹா என்று அர்ச்சனை பண்ணுகிறதாம். பக்தர்களே, இதோ அந்த சிம்ம வாகனத்திலே கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டு இருக்கிறார். ஜிஆர் சுவாமிகள் மற்றும் அங்குள்ள பக்தர்கள் வந்து அந்த பகவானுடைய கைங்கரியில் ஈடுபட்டு அவருடைய திருவருளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். கோவிந்தா 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 என்று நாமும் அந்த கோவிந்த நாமத்தை ஜபித்து கொண்டே இந்த மூன்றாம் நாளான இன்று அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை சிம்ம வாகனத்திலே நாம் சேவை சாதித்து கொண்டு இருக்கிறோம். சிம்மமே சிம்மத்தை அர்ச்சனை பண்ணுகிறது பாருங்கள். சிங்கவேல் குன்றத்திலே பக்தர்களே அந்த எம்பெருமான் இதோ நாம் இப்பொழுது இந்த பிரம்மோற்சவத்தில் மூன்றாவது நாளான இன்று நரசிம்மர் திருக்கோலத்தில் தரிசித்து கொண்டிருக்கிறோம். யோகம் என்றாலே அபியாசம் என்ற பொருள். தனது பக்தனான பிரகலாதனின் வேண்டுகொள்ளுதன்படி
அவனுக்கு சில யோக முத்திரையை கற்பித்ததாகவும் அந்த யோக நிலையிலே மேல்கரங்கள் சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்க கீழ்கரங்கள் இரண்டிலும் யோக முத்திரையை காண்பிக்க யோக சன்னதியில் அமர்ந்திருக்கிறார். யோகம் என்பதே ஒரு மனசை நிலைப்படுத்துவதுதானே. நாமும் நமது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வீணான விஷயங்களை எல்லாம் அலைய விடாமல் அந்த பகவானின் மீது, அந்த பரமாத்மாவின் மீது பக்தி செலுத்தும்படி அந்த எம்பெருமானிடமே வேண்டுவோம். பக்தர்களே, அந்த பகவான் நமது பக்திக்கு இறங்குவார் அல்லவா? மிருக ஜாத்தியில் சிம்மத்தின் பலம் எத்தகையது என்றால், ஒரு யானையை, ஒரு பெரிய யானையை மீட்க பராக்கிரமம் பெற்றதாம் சிங்கம். பிடிரியை சிலிர்த்து கொண்டு வரும் சிம்மத்தை பார்த்து காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களும் நடுங்குமாம். அதனால்தான் சிம்மம் காட்டுக்கே ராஜா. அந்த சிம்மத்தையே வாகனமாக கொண்டு பவனி வருகிறார் அந்த கோவிந்தராஜசுவாமி பெருவாள். ஆகவே இவரும் நரசிம்மசுவாமி தானே. கிருத்த யுகத்தில் லக்ஷ்மி நரசிம்மனாகவும், த்ரேதா யுகத்தில் ராகவ சிம்மமாகவும், துவாபர யுகத்தில் யசோதா இளஞ்சிங்கமாகவும், இதோ இந்த கலியுகத்தில் வேங்கட நரசிம்மனாகவும் அர்ச்சா ரூபியாக கலியுக பிடியில் இருந்து காப்பாற்றுவதற்காக எழுந்தறியுள்ளார் அந்த திருவேங்கடத்து எம்பெருமான். பக்தர்களே, எம்பெருமானை தரிசிப்பது மிக சுலபம். மலையேறும் சிரமத்தை கூட எம்பெருமான் நமக்கு வைக்கவில்லை. இங்கேயே கோடான கோட்டி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் அவரது வெங்கடேஸ்வர சுவாமியுடைய மூத்த சகோதரரான அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமான். எம்பெருமான் அர்ச்சா ரூபியாய் சேவை தரும் அத்தனை கோயில்களிலும் மூல மூர்த்தியராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கோயிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதி இருக்கும். ஏன், நமது திருமலையில் கூட எம்பெருமான் மூல மூர்த்தியாக விளங்கும் அந்த ஆனந்த நிலத்தில் பிரகாரத்தின் ஸ்ரீ யோக நரசிம்ம சன்னதி இருப்பதை பக்தர்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆனந்த நிலையை விமானத்தின் நான்கு மூலைகளிலும் சிம்மங்கள் இருப்பதை காணலாம். நமது பாரத தேசத்தின் சின்னம் கூட சிம்மம்தானே. 4000 திவ்ய பிரபந்தத்தின் நான்கு தலைகளோடு கூடிய பாசுரங்கள், பொருள் கூறும்போது சிறு சிறு கதைகளுக்கு பொருள் சொல்லி பெரிய கதைகளுக்கு விளங்குவாராம் பராசுர பட்டர். அவர் நரசிம்ம அவதாரத்தை பற்றி கூறியதை பார்க்கலாம். ஒரு தந்தை தன் மகனுக்கு சர்க்கரை போடாத பாலை கொடுத்து இதன் சுவை எப்படி இருந்தது மகனே என்று கேட்டாராம். மகன், இனிப்பு அவ்வளவாக இல்லை என்றாராம். அடுத்து சர்க்கரை மட்டும் கொடுத்து சாப்பிட சொல்லி இது எப்படி இருந்தது என்று கேட்க மகன், பாலை விட இனிப்பாக இருந்தது என்றாராம். அடுத்தது அதே பாலில் சர்க்கரையை கலந்து கொடுக்க பிள்ளை வேறு பாலை விடவும் வேறு சர்க்கரை விடவும் வெறும் பால் மிக மிக இனிப்பாக இருக்கிறது என்றாராம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் மனித வடிவில் எடுத்த மத்ஸ்யா, கூர்மா, வராக அவதாரம் பால் போன்றவை. மனித வடிவில் எடுத்த ராமா, பலராமா, கிருஷ்ணா அவதாரங்கள் சர்க்கரை போன்றவை. ஆனால் மனிதன் மிருகம் இரண்டும் கலந்த நரசிம்ம அவதாரம் சர்க்கரை கலந்த பால் போன்றதாம். எவ்வளவு அழகாக வர்ணித்துள்ளார் பாருங்கள். அப்படி அந்த நரசிம்மன் மனிதனையும் மிருகத்தையும் சேராத அவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். பகலும் இரவும் இணையும் சந்தியர் காலத்தில் தோன்றி பகலையும் இரவையும் சேர்த்தார். வீட்டில் உள்புறம் வெளிப்புறம் இவை இரண்டையும் குறிக்கும் வகையில் வாசலில் வைத்து ஹிரண்யனை வதம் செய்தார். அந்த எம்பெருமானிடம் நமது பிரார்த்தனையை வைத்தால் நமக்கு அந்த எம்பெருமானின் அருள் கிட்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈரேழு புவனங்களுக்கும் சக்கரவர்த்தியான எம்பெருமான் தர்ம நியாயத்துக்கு முதல் இடம் கொடுப்பாராம் அல்லவா? நம் போன்ற பாபங்களை செய்வதற்கு கூட திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து
அதையும் பயன்படுத்தி கொள்ளாதவரைதான் தண்டிக்கிறார். அப்போதாவது அவன் கடைசி நொடியில் திருந்துவானா, பகவானின் உணர்கிறானா என்று சந்தர்ப்பம் தருகிறார் அந்த பகவான். அப்படிதான் ஹிரண்யக்கு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்தார். என்ன, அஜாமிலன் என்ற ஒருவன் இருந்தான். மருந்து கூட அந்த கோவில் பக்கமே போக மாட்டான். அவன் நல்ல காரியம் செய்வதே இல்லை, பகவானை நினைத்ததே இல்லை. அவனுக்கு ஒரு மகன், கடைசி மகன். அவன் மீது அவனுக்கு கொள்ளை பிரியம். அவனது மனைவி அந்த குழந்தைக்கு நாராயணா என்று பெயர் வைத்தாளாம். அஜாபிலன் மரண படுக்கையில் இருக்கிறான். உடல் பிரியும் சமயம் அவனுக்கு அவன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. எப்படிப்பட்ட கருணை, எப்படிப்பட்ட வாத்சல்யம் தன் பக்தரின் மேல்! ஹனுமனின் பக்தி அறியாததால் எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனை காப்பாற்றுவதற்கு தான் மந்திரம் என்று பெயர். உலகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். அம்புஜா க்ஷணமோ பிரசாத வரதா, அம்புஜா க்ஷணமோ பிரசாத வரதா, கீதா அம்பரதர பிரசாத வரதா, பிரஹ்லாத வரதா, அம்புஜா க்ஷணமோ பிரஹ்லாத வரதா. பரிவேஷாவதார பிரஹ்லாத வரதா, அரவிருஜினுத பிரஹ்லாத வரதா, அரிவேஷாவதார பிரஹ்லாத வரதா, அரவிருஜினுத பிரஹ்லாத வரதா, அரிதானவாந்தக பிரஹ்லாத வரதா, அரிதானவாந்தக பிரஹ்லாத வரதா, அமித குணாகர பிரஹ்லாத வரதா, அமரவந்தித பிரஹ்லாத வரதா, அமித குணாகர பிரஹ்லாத வரதா, அமரவந்தித பிரஹ்லாத வரதா, அமிர்தமய ரூப பிரஹ்லாத வரதா, அமிர்தமய ரூப பிரஹ்லாத வரதா, பிரமதாங்கனமோ பிரஹ்லாத வரதா, பிரமதாங்கனமோ பிரஹ்லாத வரதா, அம்புஜா க்ஷணமோ பிரஹ்லாத வரதா, கீதா அம்பரதர பிரஹ்லாத வரதா, அம்புஜா க்ஷணமோ பிரஹ்லாத வரதா. பிரஹ்லாத வரதா, அகோபலேஷ பிரஹ்லாத வரதா, அஹிரா
ராஜசயன பிரஹ்லாத வரதா அகோபலேஷ பிரஹ்லாத வரதா சஹஜ ஸ்ரீ வேங்கடாச்சல நிவாச பிரஹ்லாத வரதா சஹஜ ஸ்ரீ வேங்கடாச்சல நிவாச நித்ய பகுரவி தேஜனமோ பிரஹ்லாத வரதா நித்ய பகுரவி தேஜனமோ பிரஹ்லாத வரதா அம்புஜாக்ஷணமோ பிரஹ்லாத வரதா கீதாம்பரதர பிரஹ்லாத வரதா அம்புஜாக்ஷணமோ பிரஹ்லாத வரதா. நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பிரதமம் தூ மகாஜ்வாலோ, த்விதியம் தோ உக்ர கேசரி, த்ரிதியம் வஜ்ரதந்தஸ்சஹ, சதுர்த்தம் தோ விஷாரதஹ, பஞ்சமம் நாரசிம்மஹஸ்ச, ஷஷ்ட கஷ்யப்பமர்தனஹ, சப்தமோ யாதுஹந்தஹ, அஷ்டமோ தேவவல்லபாஹ, நவமம் பிரஹலாத வரதஹ, தசமோ அனந்தஹஸ்தஹக, ஏகாதேஷோ மகாருத்ரஹ, த்வாதசோ தாருண்ணஸ்ததா என்று அந்த நரசிம்மருடைய துவாதச நாமத்தை, அதாவது அந்த அவரது 12 நாமத்தை நாம் இப்போது பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம், ரட்சிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன், அதிலும் உன்னதமானது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை துதிக்கும் மந்திரம். பிரகலாதன் கூப்பிடவும் ஓடி வருவார் அல்லவா, இந்த மந்திர ராஜாவுக்கு மந்திர ரஜத் என்று பெயராம். இதில் 32 அர்ச்சகர்களை கொண்ட மந்திர ராஜத்தை பரமசிவனாக அதை சொல்லி நரசிம்ம பகவான் அதை ஸ்தோத்திரம் செய்ததாக ஈஸ்வர சம்ஹீதை தெரிவிக்கிறது. எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், மித்ருபயம் சத்ருபயம் அவையெல்லாம் விளங்குமாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம், நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூர் மிருத்யூர் நமாமியகம் என்று அந்த நரசிம்மருடைய இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் ஜபிப்பதன் மூலம் பல பல நற்குணங்களையும் நற்பெயர்களையும் நற்புத்திகளையும் பெறலாம். உருண்டு திருண்டு மலர்ந்து விசாலமான திருக்கண்களுடன் பக்தர்களை கடாட்சித்து கொண்டு அவர்களின் விரோதிகளை போக்குவதே விரதமாக கொண்டவன் அவர் வீரர் கோஷம் செய்யும் போது அகிலமே நடுங்கிவிடுமாம். உக்ரம் ரூபமாயிருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று தொடங்குகிறது தான் இந்த ஸ்லோகம். நமஸ்தே நாரசிம்மாய, நமஸ்தே மதுவயிரிலே, நமஸ்தே பத்மநேத்ராய, நமஸ்தே துக்கஹரிணே என்று அந்த எம்பெருமானை நாமும் இந்த துக்கங்களை விளக்க இரு கரங்களை கூப்பி வேண்டுவோம், கோவிந்தா 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 என்று. பகவத் பக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது அமிர்தத்துக்கு ஒப்பானது என்பதை அறிவோம். அந்த பக்தி மட்டும் நமக்கு உண்டானால் நம்மோடு கடந்து இருக்கும் சாதாரண விஷயம் கூட தெய்வீகமாகிவிடுமாம். அப்படி உதாரணம், பக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சாப்பிடும் உணவு பிரசாதமாகிவிடும், பட்டினி இருந்தால் விரதமாகிவிடும், பருகும் நீர் தீர்த்தமாகிவிடும். பக்தர்களே, அந்த பக்தி மாத்திரம் நமக்கு இருந்துவிட்டால், நம்மோடு கலந்துவிட்டால் சாதாரண விஷயங்கள் கூட தெய்வீகமாகிவிடுகிறது அல்லவா. அந்த பக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் போது உணவு பிரசாதமாகிவிடும், பட்டினி இருந்தால் அதுவே விரதம் ஆகிவிடும், பருகும் நீர் தீர்த்தமாகிவிடும், பாடும் பாட்டு கீர்த்தனை ஆகிவிடும், செய்யும் செயல்கள் கைங்கரியமாகிவிடும், செய்யும் பயனும் யாத்திரை ஆகிவிடும், நமது மனமே கோயில்கள் ஆகிவிடும். அந்தரியாமியாக பகவான் உள்ளே வந்து உட்கார்ந்து விடுகிறாராம்.
அக்கூட்டத்தில் மனிதன் பக்தனாகிறான். பக்தியின் மகிமையை பார்த்தீர்களா? இந்த பக்தியையே ஒரு யோகமாக பிடித்தவன்தான் பிரகலாதான். தாயின் கருவிலே இருக்கும் போதே நாரத மகரிஷியின் உபதேசத்தை கேட்டு ஸ்ரீமன் நாராயணனை பரந்தெய்வம் என்பதை உணர்ந்து அந்த அசுர குழந்தை, அந்த குழந்தை பக்திக்காக அவனது தந்தை அவனை எத்தனையோ வகைகளில் துன்புறுத்தினான். அப்படி எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்தான். ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை. அந்த குழந்தையின் பக்திக்காக, அவனுடைய வாய்ப்பை மெய்ப்பதற்காகவே அவன் காட்டிய தூணில் இருந்தே அவதாரம் பண்ணினார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. பள்ளியில் ஓதி வந்தவன் சிறியவன், வாயில் ஓர் 1000 நாமம், ஒல்லியவாகி போதாதனக்கு என்கிறார் திருமழை இசை ஆழ்வார். ஹிரண்ய சம்ஹாரம் ஆனதும் ஒரு வாக்களித்தாராம் பெருமாள். அது என்னவென்றால், அந்த பிரகலாதனிடம், இனி உன் வம்சத்தை யாரையும் கொல்ல மாட்டேன் என்று. அதன்படி வாமன திருவிக்கிர அவதாரத்தின் போது பிரகலாதனின் அந்த கொள்ளு பேரனான மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் அவனது தலையை திருவடியை வைத்து பாதாள லோகத்திற்கு அனுப்பினான் பகவான். இந்த அவதாரம்தான் ஒன்றில் மட்டும் பகவான் யாரையும் சம்ஹாரம் பண்ணவில்லை. பொன்னிரு குணத்தை தன் ஆண்டாள் பிராட்டி தனது திருப்பார்வையில் கூட ஓங்கி உலகணைந்த உத்தமம் என்று அந்த திருவடிகளை போற்றினார். அந்த திரு அப்படிப்பட்ட கருணா சாகரதான் நமது எம்பெருமான். அந்த எம்பெருமான் இதோ கோவிந்தராஜசுவாமி பெருமாளாக எழுந்தருளி நமக்கெல்லாம் இந்த நரசிம்மர் கோலத்திலே, சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்களை ரட்சிக்க. அப்படிப்பட்ட அந்த பகவானை நாம் இரு கரத்தை கூப்பி ஸ்ரத்தையுடன், பக்தியுடன், மகிழ்ச்சியுடன், மிக ஆனந்தத்துடன் அந்த பகவானின் 3வது நாளான இன்று கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாமும் பகவானை சேவிப்போம். வெங்கொடும் பாப்பங்கள் எல்லாம் விந்திடச் செய்வதால் நல்மனம் பொருந்தும் நீர் வேங்கட்ட மலையானது ஒரு தனி பாடல் அல்லவா? இந்த புனிதமான மலை நமது திருமலை. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரம பதநாதனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும் நித்திய சூரியன் ஆன ஆதிசேஷனே இங்கு திருமலையாக படர்ந்து எம்பெருமான் நித்திய வாசம் பண்ண தனது மடியை தந்து இருக்கிறார் அல்லவா? அவருடைய தலைப்பகுதி திருமலை, உடல் பகுதி அகோபில்லம், வால் பகுதி ஸ்ரீசைலம். அந்த அகோபில்லம் வாசனே ஸ்ரீ நரசிம்ம பெருமாள். அந்த எம்பெருமான் தான் இதோ நரசிம்ம கோலத்தில் இன்று 3வது நாளான வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் அதிகாலை இதோ நரசிம்ம திருக்கோலத்தில் இந்த எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மா என்று சொல்லுவது ஏன் தெரியுமா? ஸ்ரீ மகாலட்சுமி யோகக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம உபாசித்தால் பரம மங்களம் உண்டாகும். மாங்கல்யஸ்தவம் என்கிற ஸ்லோகத்தில் தினமும் பெண்கள் அனுசந்தித்தால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்களாம். புருஷர்கள் சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஹரி என்ற சொல்லுக்கே சிம்மம் என்று அர்த்தம். சிம்மமாகிய நரசிம்மரை நம்மை காத்து அருள்வார். ஆகவே சகல மங்களம் அருள்வார் மங்கள பகவான் விஷ்ணு. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்கள மதுசூதனஹா, மங்களம் புண்டரி காக்ஷஹா, மங்களாய தனோஹரிஹி என்று இந்த மங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான அந்த ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மரை மனதில் வைத்து கொண்டு இதோ இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு பெரிய ஆழ்வாரைப் போல நாமும் பல்லாண்டு பாடலாம். எந்தை தந்தை நம் மூத்தப்பன் 7 படி காலத் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோடு பல்லாண்டு பல்லாண்டு என பெரிய ஆழ்வார் அந்த பகவானை பற்றி பல்லாண்டு பாடுகிறார். பக்தர்களே, இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் நாமும் எம்பெருமானை நரசிம்மர் திருக்கோலத்திற்கு பல்லாண்டு பாடுவோம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா, வெங்கடேஷோ சமோதேவோ நபுதோ நபவிஷ்யதி என்று
புராணத்தில் திருமல க்ஷேத்திரத்திற்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான எம்பெருமான் சமானத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி இனிமேலும் சரி இல்லவே இல்லை என்று அந்த வெங்கடேஸ்வரின் புராணம் கூறுகிறது. அந்த பெரிய பன்றி உருவில் அவதரித்த உம்மாள் ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரனான ஹிரண்யகசிபு சோகத்தாலும் கோபத்தாலும் தைரிய இழந்தவனாயினும் மது என்னும் அசுரனின் சத்ருவாகிய உம்மை வதம் செய்ய போவதாக அசுர கூட்டத்தில் பிரதிஜை செய்தான் அல்லவா. அந்த ஹிரண்யகசிபு கடுந்தவம் புரிந்து பிரம்ம தேவனை நேரில் தரிசித்து தேவர் மனிதர் ஆகியோரிடமிருந்து மிருகங்களிடம் இருந்து மரணமில்லாமையை வரமாக பெற்று கர்வித்து உம்மை பொருட்படுத்தாமல் உம்மை நாயகனாக உடைய இவ்வுலகை துன்புறுத்தி இந்திரனமடைந்து தேவலோக்கத்தையும் அபகரித்தான் அந்த பகவான். பிறகு உம்மை கொல்ல எண்ணம் கொண்டு உமது உலகாகிய வைகுண்டத்தை அடைந்து வெளி பார்வையுடன் அவன் தேடுகையில் சூக்ஷ்ம சரீரத்துடன் நீர் அவனுடைய ஹிருதயத்தில் மறைத்து பிரபணம்
ಧರಿಸಿ ನಯನ ಮೃಗ ನರವೇಶ ಬಹಿರಂತ ಸ್ಥಳ ಪರಿಪೂರ್ಣ ಮಿಹಿರ ಶಶಿ ನಯನ ಮೃಗ ನರವೇಶ ಬಹಿರಂತ ಸ್ಥಳ ನಿಟಲ ನೇತ್ರ ಮೌನಿ ಪ್ರಣುತ ಚಟುಲ ಪರಾಕ್ರಮ ಸಮಘನ ವಿರಹಿತ ನಿಟಲ ಅವಜ ಕೋಟಿ ಪ್ರತಿಮಾನ ಶ್ರೀವನಿತ ಸಂಸ್ಕೃತ ವಾಮಾಂಕ ಭಾವಜ ಕೋಟಿ ಪ್ರತಿಮಾನ ಶ್ರೀವೆಂಕಟಗಿರಿ ಶಿಖರ ನಿವಾಸ ಪಾವನ ಚರಿತ ಪ್ರಹ್ಲಾದ ವರದ ಶ್ರೀವೆಂಕಟಗಿರಿ ಶಿಖರ ನಿವಾಸ ಪಾವನ ಚರಿತ ಪ್ರಹ್ಲಾದ ವರದ ಜಯ ಜಯ ನೃಸಿಂಹ ಸರ್ವಹ್ಲಾದ ವರದ ಜಯ ಜಯ ನೃಸಿಂಹ ಸರ್ವೇಶ ಜಯ ಜಯ ನೃಸಿಂಹ ಸರ್ವೇಶ ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶ ಮಾತಾ ನರಸಿಂಹ ಪಿತಾ ನರಸಿಂಹ ಭ್ರಾತಾ ನರಸಿಂಹ ಸಖಾ ನರಸಿಂಹ ವಿದ್ಯಾ ನರಸಿಂಹ ತ್ರಿವಿಣಂ ನರಸಿಂಹ ಸ್ವಾಮಿ ನರಸಿಂಹ ಸೈಕಲಂ ನರಸಿಂಹ ಇತೋ ನರಸಿಂಹ ಭರತೋ ನರಸಿಂಹ ಯತೋ ಯತೋ ಯಾಹಿ ತತೋ ನರಸಿಂಹ ನರಸಿಂಹ ದೇವಾತ್ ಬರೋ ನಕ್ಷಿತಃ ತಸ್ಮಾನ್ ನರಸಿಂಹ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ என்று இந்த நரசிம்ம ஸ்லோகத்தை கூறும்போது அவருக்கு பிரசாதமாக காய்ச்சிய பாலை அல்லது வெள்ளம் எலுமிச்சை கலந்த பானகம் வைத்து வழிபட்டுவது மிகவும் கோபமாக இருக்கும் நரசிம்மரை சாந்தப்படுத்தும் விதமாக இந்த பிரசாதம் படைக்க வேண்டும். பக்தர்களே, இந்த ஸ்லோகம் முறைப்படி உச்சரிக்க முடியாதவர்கள், சொல்ல இயலாதவர்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை சொல்லி வழிபடலாம். என்னவென்றால், நரசிம்மனே தாய், நரசிம்மனே தந்தை, நண்பராக இருப்பவனும் நரசிம்மனே, செல்வமாக திகழ்பவனும் அவன்தான், அறிவும் செல்வமாக திகழ்பவனும் அவனே, நம் எஜமானனாகவும் எல்லாமூமாக இருப்பவனும் அவன்தான், பூலோகம் விஷ்ணு உலகத்தை ஆள்பவன் நரசிம்மனே, எங்கு சென்றாலும் அங்கு எல்லாம் நரசிம்மனே இருக்கிறான், நரசிம்மனை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, அதனால் நரசிம்மனே உம்மை நான் சரணடைகிறேன் என்று இந்த நன்னாளிலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவிந்த ராஜசுவாமி பெருமாள் சிம்ம வாகனத்திலே நரசிம்மர் கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களை ரட்சித்து அவரது கருணா கடாட்சத்தை கொடுக்க உள்ளார். நாமும் இதை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் முன்பு தரிசித்து கொண்டு இருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவானுடைய வாகன முன்பு பக்தர்கள் அந்த பகவானுக்கு கூட கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், அதோ கரகாட்டம், கோலாட்டம், பரதநாட்டியம் மற்றும் கேரளா வாத்தியங்கள் மற்றும் வேத மந்திரம் உடன் அந்த பகவானை சேவித்து கொண்டு அவருக்காக அந்த கைங்கரியங்கத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பக்தர்கள், கலைஞர்கள். அப்படி நாமும் கூட நம்மால் முடிந்ததை அந்த பகவானுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இந்த வாகனத்தில் மேல் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை தரிசிக்கலாம், தரிசிக்கலாம். அதோ கன்னத்தில் திருஷ்டி பொட்டுவுடன் அவரது கஸ்தூரி திலக்கம் மற்றும் சங்க சக்கர அபய ஹஸ்தத்துடன் அந்த பகவான் எழுந்தருளி உள்ளார். எவ்வளவு அழகாக அந்த பூ மாலையாலும் பா மாலையாலும் பச்சை தோரணையாலும் அந்த பகவானை அலங்கரித்து கொண்டு இதோ கோலாட்டம் செய்து கொண்டும் மற்றும் பரதநாட்டியம் செய்து கொண்டும் அந்த பகவானை எவ்வளவு அழகாக அந்த பக்தர்கள் அவரது கைங்கரியங்களிலே சேவித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை நாமும் சேவித்து கொண்டு அவரது கருண கடாட்சத்தை பெறுவோம். நரசிம்மர் பாதி மனிதனாகவும்
பாதி சிங்கமாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு உடலும் கீழ், உடலும் மனிதனுடையது, முகம் மற்றும் நகங்கள் கொடூரமான சிங்கத்தின் தோற்றம். உடல் தோற்றத்துடன் இணைந்து நரசிம்மர் பல்வேறு வடிவங்களில் விவரிக்கப்படுகிறார். மேலும் அவர் தனது கைகளில் வைத்திருக்கும் வெவ்வேறு தோரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பொறுத்து சுமார் 74 மேற்பட்ட வடிவங்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 9 பிரதானமானவை நவநரசிம்மா என்று அழைக்கப்படுகிறோம். அது என்ன? உக்ர நரசிம்மகா, குரோத நரசிம்மகா, வீர நரசிம்மகா, வில்லம்ப நரசிம்மகா, கோப நரசிம்மகா, யோக நரசிம்மகா, அகோர நரசிம்மகா, சுதர்சன நரசிம்மகா, லக்ஷ்மி நரசிம்மகா என்று அந்த பகவானை நவ நரசிம்மராக போற்றுகிறார். பக்தர்களே, அந்த மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான அதை பற்றியும் இப்போது பார்ப்போம். உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்றால், சத்தியுகத்தில் காஷ்யப்ப முனிவருக்கும் தித்திக்கும் இரணியர்கள் என அழைக்கப்படும் ஹிரண்ய கசிப்பு மற்றும் ஹிரண்யாக்ஷன் இரு அசுர சகோதரர்களும் பிறந்தனராம். கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்காக தக்கப்படி தன்னை வலியவனாக்கி கொல்ல பிரம்மாவை நோக்கி தவமிருந்தான். பிரம்மாவும் காட்சி தந்தார். ஹிரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளோயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது. எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது. அனைத்து உயிரினங்களிலும் கடவுளுக்கு தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும். அத்தகைய சக்தி வேண்டும். யோகங்களிலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்ற மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டானாம். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். கிடைத்த சக்தியை வைத்து கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் ஹிரணியன். அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. இந்த நிலையில் கொடிய அரக்கனான ஹிரண்ய கசிப்புவுக்கு கயாத்துக்கும் மகனாக பிரகலாதன் பிறந்தான். ஹிரண்ய கசிப்பு தான் பெற்ற சாகா வரத்தால் 7 உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான். தான் தான் கடவுள் என்று அனைவரும் தன்னை தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான். அவரது மனைவி கர்ப்பம் தரித்தாள். நாரத மாமுனியானவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த 7 உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார். பிரகலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்தது. அவனுக்கு அசுரர்களின் குருவான சுகாச்சாரியார் ஹிரணியன் தான் கடவுள் என்று போதிக்க, பிரகலாதன் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதித்தான். இந்த செய்தி அறிந்த ஹிரணியன் பிரகலாதனை மாற்ற சாம பேத தான தண்டம் என பல விதங்களிலும் முயற்சி செய்தானாம். அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியின் முடிந்தன. ஆத்திரமடைந்த ஹிரணியன் தன் மகன் என்றும் பாராமல் கொல்ல முயற்சி செய்தான். அப்படி அவன் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான். யானையின் காலால் இடறச் செய்தாள். கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல், விஷமருந்து செய்தல், தீங்கு இறக்க செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்த பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகிறது. பக்தர்களே, ஹிரணியின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள்.
அவன் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது அந்த பிரகலாதன் விஷ்ணு பெயரை சொல்லிக்கொண்டே நெருப்பு சொல்லி வேண்ட அந்த நெருப்பு பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லையாம். மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள். இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த பிரகலாதனை கொல்லத்தான் எடுத்த முயற்சிகளை எல்லாம் தோற்றுப்போன ஹிரணியன் தானே நேராக அந்த பிரகலாதனை கொல்ல போன போதும் பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றானாம். அது கேட்ட ஆத்திரத்தில் சகுண பிரம்மணே சர்வ பாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய சகுண பிரம்மணே சர்வ பாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய
பாராயணாய சோபனமூர்த்தயே நமோ. வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, ஹிரண்யனின் ஒரு ஆயுதம் எடுத்து தன் எதிரில் இருக்கும் தூணை ஓங்கி தாக்கினான். மறு வினாடி அந்த தூண் தூள் தூளாக வெடித்து இரண்டாக பிளந்தது. தூணில் இருந்த சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் வெளிப்பட்டார். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பாதி மனித உருவத்திலும் பாதி சிங்க உருவத்திலும் அவதரித்தார். சிங்கம் போன்ற திருமுகத்தில் தாடியுடனும் கோரை பற்களுடனும் சிவந்த கண்களுடனும் தலைக்கு கீழ்பாகம் மனித உடலுடனும் கூர்மையான நகங்களுடனும் தோன்றினார். புதுமையான உருவத்துடன் ஸ்ரீ நரசிம்மர் இந்த பூமியில் அவதரித்தார். திருமாலி நரசிம்ம வடிவம் எட்டு திசைகளையும் தாண்டி வளர்ந்தது. அந்த விஸ்வரூபத்தை முழுவதுமாக கண்டவர் யாரும் இல்லை. அரியன் பெரிய வடிவத்துக்கு இந்த உலகம் ஒரு தூசியை போன்று காட்சியளித்தது. கடல் ஒரு துளியை போல காணப்பட்டது. பக்தர்களே, அந்த பெருங்காற்றானது நரசிங்க பெருமாளின் சிறு மூச்சு போல இருந்தன. தூய்மையான ஆகாயம் அப்பெருமானின் விரல்களுக்கிடையில் காணப்படும் இடைவெளிக்கு சமமாக இருந்தது. நரசிம்ம பெருமானின் வடிவத்துக்கு முன்பர் ஐம்பூதங்களும் மிகவும் சிறியதாகவே காணப்பட்டன. தூளில் இருந்து தோன்றிய நரசிம்மத்துடன் போர் புரிய ஹிரணியன் தயாரானான். தன் வாளை உருவினான். கடல்களும் மலைகளும் அஞ்சுமாறு பெரிய பெரிய அவதாரம் எடுத்தான். எவன் ஏக்காலமாக சிரித்து முடிப்பதற்குள் ஹிரணியனை நரசிம்ம பெருமான் தன் கைகளால் பற்றினார். அவனை தன் தொடைமேல் வைத்து தன் கூர்மையான நகங்களால் அவன் மார்பினை பிளந்தார். பிறகு இரத்தம் பொங்கும் அவன் குடலினை உருவினார். அந்த மாலையாக தன் மார்பில் அணிந்து கொண்டார். ஹிரணியன் இறந்தது கண்டு எல்லோரும் ஆராவரம் செய்தனர். ஆனால் நரசிம்மனின் ஆக்ரோஷம் தணியவே வில்லை. இதனால் அவர் அருகே செல்ல பயப்பட்ட அமரர்களும் பிறரும் லக்ஷ்மியின் திருவடிகளை வணங்கி நின்றனர். நரசிம்மரின் சீற்றம் தனிய அருகில் செல்லுமாறு திருமகளை வேண்டிக் கொண்டனர். ஆனால் லக்ஷ்மியும் அவர் அருகே செல்ல அஞ்சினாள். பலரும் வேண்டி நின்றும் அரியின் சீற்றம் தணியவில்லை. ஆனால் பிரகலாதன் மட்டும் நரசிம்மரின் திருவடிகளை வணங்கி ஆனந்தத்தில் முழுகி இருந்தான். சிறுவனாகிய பிரகலாதனின் பக்தியைக் கண்டு நரசிம்ம பெருமாள் கோபம் தணிந்து பிரகலாதனை அன்புடன் தன் கரங்களால் தடவிக்கொண்டார். பக்தர்களே, பிரகலாதன் நீ விரும்பும் வரத்தை கேள் என்று நரசிம்மர் பெருமாள் கூறினாராம். அதற்கு உடனே பிரகலாதன் நம்மை போன்ற உம்மை அன்புடன் வழிபடும் வரம் ஒன்றே எனக்கு வேண்டும் என்றான். பிரகலாதன் சொன்னதை கேட்டு திருமால் உள்ளம் குளிர்ந்தார். நீ விரும்பவில்லை என்றாலும் சில காலம் இவ்வுலகத்தை ஆளும் பேரரசனாக அனைவரும் போற்றும் ஆட்சி புரிந்து வருவாயாக. உலக இன்பத்தை அனுபவித்த பின்னர் என்னிடம் வந்து சேர்வாயாக என்று நரசிம்மர் அருளினாராம். அரியின் திருநாமத்தை அன்புடன் சொல்லி வணங்கினான் பிரகலாதன். அனைவரும் பயம் நீங்கி திருமாலின் திருவடிகளை வணங்க துதித்தனர். அனைவருக்கும் வரங்கள் தந்து மறைந்தார் வைகுண்டவாசன். நாராயணா என்னும் நாமம் இங்கும் ஓங்கி ஒலித்தது. பிரகலாதனின் அன்பின் பெருமை உலகுக்கு உணர்த்தவே திருமால் நரசிம்ம பெருமாளாக அவதாரம் எடுத்தார். பக்தர்களே, இதோ ராஜகோப தரிசனம். தன்னை மனம் உருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்வதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மரை இதோ
இன்று மூன்றாம் நாளான இன்று அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் சிம்ம வாகனத்திலே நரசிம்மர் கோலத்தில் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அதை தரிசித்து கொண்டு அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தையும் பெற்றுள்ளோம். பக்தர்களே, சாதாரணமாக சிங்கங்கள் மழைக்காலத்தில் குகைகள் விட்டு வெளியே வராதாம். ஆனால் இப்போது இந்த மாதத்தில் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கோடை ஆரம்பமாகும் சந்நிதிக்குள்ளே இருந்து ஓய்வெடுக்காமல் நம் போன்ற பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற வாத்சல்யத்தோடு இதோ சிம்ம வாகனத்தில் நரசிம்மர் கோலத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் திருக்காட்சி தருகிறார் அந்த பகவான். பரம வாத்சல்யன் அல்லவா அவன், தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் என்று அத்தனை உறுதியோடு நம்பிக்கையோடு தனது தந்தை இரண்யகசிப்பு கேட்க கேள்விக்கு பதில் சொன்னான் பிரகலாதன். அந்த அசுரர் குழந்தை வாக்கை மெய்ப்பிக்க தூணை பிளந்து கொண்டு வந்தாரே நரசிம்மன், அது தனது பக்தரின் மீது உள்ள வாத்சல்யம்தானே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்கிறு சிங்க உருவாய் உளந்தொட்டு ஹிரணியின் பொன் மார்புலந்திட்ட கைகளால் என்கிறார் ஆழ்வார். அது மட்டுமல்ல, எங்கும் உழல் கண்ணன் என்ற மகனாய் காய்ந்து இங்கில்லை என்று ஹிரண்யன் தூண் படைப்பாய் அங்க பொழுதே அவன் விய தோன்றிய சிங்கப்பிரான் பெருமை ஆராயு சீரமைத்து எம் பெருமானின் சீர்மையையும் பெருமையும் படுத்துகிறார் ஆழ்வார். பக்தர்களே, இந்த வாத்சல்யத்தில் ஒரு குறையும் இல்லாதவர்தான் இதோ நமது கோவிந்தராஜசுவாமி பெருமாள். அந்த எம் பெருமானின் வாத்சல்யத்தை நாமும் போற்றுவோம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மழுகி எங்கும் நாடி நாடி நரசிங்காய் என்று வாடி வாடி வாடும் இல் வாடுதல் ஏகஸ்வரூபா ஸ்ரீராம கிருஷ்ணா ரகுகுல நந்தன பிரத்யக்ஷ தேவா பரமதயாகர வஜ்ர கவசதர வைஜயந்தி மாலா வட்டி காசுலவாடா வசுதேவ தனய பில்வ பத்ராச்சித பிக்ஷுக சம்ஸ்துத ஸ்ரீ பும்ரூபா சிவகேசவமூர்த்தி கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா பிரம்மாண்ட ரூபா பக்த ரக்ஷகா நிச்ச கல்யாண நீரஜநாபா அதி ராம பிரிய ஹரி சர்வோத்தம ஜனார்த்தமூர்த்தி ஜெகசாட்சி ரூபா அபிஷேக பிரிய ஆபன் நிவாரண ரத்னகிரீட்டா ராமானுஜனுத ஸ்வயம் பிரகாஷா ஆஸ்ரித பக்ஷா நிச்ச சுபப்ரத நிகில லோகேஷ கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஆனந்த ரூபா ஆஜ்யந்தரஹிதா இஹ பரதாயக இவ ராஜரக்ஷக பரமதயாளோ பத்மநாபஹரி திருமலவாசா துளசி வனமல சேஷசாயினி சேஷாத்ரி நிலயா மத்ஸ்யாவதாரா
ఏడు కొండల వాడా గోవిందా హరి గోవిందా గోకుల నందన గోవిందా 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 ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఆపద ముక్తులవాడ అడుగడుగు దండాలవాడ గోవిందా గోవిందా వడ్డీ కాసులవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా శ్రీ వెంకటేశ గోకుల నందన గోవిందా గోవిందా హరి గోవిందా గోకుల నందన గోవిందా ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఆపద ముక్తులవాడ అడుగడుగు దండాలవాడ గోవిందా గోవిందా వడ్డీ కాసులవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శేషాద్రివాస గోవిందా శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష నందనందన నవనీత చోరా పశుపాలక శ్రీ పాప విమోచన దుష్ట సంహార దురిత నివారణ శిష్ట పాలక కష్ట నివారణ గోవిందా హరి గోవిందా గోకుల నందన గోవిందా గోవిందా హరి గోవిందా గోకుల నందన గోవిందా వజ్రమకుటధర వరాహమూర్తి గోపీ జనలోల గోవర్ధనోద్ధార దశరథ నందన దశముఖమర్దన పక్షివాహన పాండవ ప్రియా మత్స్యకూర్మ మధుసూదన హరి వరాహ నృసింహ వామన భృగురామ బలరా శ్రీమన్నారాయణ 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 నీ శ్రీ వేష
ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா பக்தவத்சலா பாகவத பிரிய நித்ய நிர்மலா நீலமேக ஷ்யாமா புராண புருஷா புண்டரீகாட்சா நந்த நந்தனா நவநீத சோரா பசுபாலக ஸ்ரீ பாப விமோசன துஷ்ட சம்ஹார துரித நிவாரண சிஷ்ட பாலகா கஷ்ட நிவாரண கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா வஜ்ரமகுடதர வராஹமூர்த்தி கோபிஜனலோல கோவர்தனோத்தார தசரதநந்தன தசமுகமர்த்தன பட்சிவாஹனா பாண்டவப்ரியா மத்ஸ்யகூர்மா மதுசூதனஹரி வராஹ நிருசிம்ஹ வாமன பிருகுராம பலராமானுஜ பௌத்த கல்கிதர வேணுகான பிரிய வெங்கடரமணா
గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీ అభిజాయత చిత్తాబ్జ బృంద మాయా గుణ విభంగ మధుర ప్రసంగ శ్రీ అభిజాయత చిత్తాబ్జ బృంద మాయా గుణ విభంగ మధుర ప్రసంగ మధుర ప్రసంగ మధుర ప్రసంగ
భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా ముని వినుత దైవరాయ విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా ముని వినుత దైవరాయ విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా చలోచన భవచాపఖండన వరమండన భవబంధమోచన పంకజలోచన భవచాపఖండన వరమండన కువలయ పాలన కుంభీంద్రలాలన కువలయ పాలన కుంభీంద్రలాలన దివిజేంద్ర దితిసుత శిక్షణ విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా ముని వినుత దైవరాయ విజయీ భవా కీలిత గోత్ర మకరాలయ గేహ మథితమోహ అకలంక చారిత్ర హస్తకీలిత గోత్ర మకరాలయ గేహ మథితమోహ మకర కుండల కర్ణ మహిత నిరదవర్ణ మకర కుండల కర్ణ మహిత నిరదవర్ణ సకల జాల సామ జానోలా విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా ముని వినుత దైవరాయ విజయీ భూషణ విలసిత శాంగ చాప వివిధ రూప ఖల జన భీషణ కౌస్తుభ భూషణ విలసిత శాంగ చాప వివిధ రూప బలిమద భంజన పరమ నిరంజన బలిమద భంజన పరమ నిరంజన అలమేలు మంగ సహాయ వెంకటరాయ అలమేలు మంగ సహాయ వెంకటరాయ విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా ముని వినుత దైవరాయ విజయీ భవా శ్రీ వెంకటరాయ విజయీ భవా విజయీ భవా విజయీ భవా
प्रयच्छ प्रयच्छ